பிக் பாஸில் நிரூப்போட ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து எல்லாருமே அசந்து போயிட்டோம். அதில் ஜாஸ்தி வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி அசந்து போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் பாவனியும் தான். அவங்க ரெண்டு பேரும் வந்து லிட்ரலாக ஐயோ செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கடா, ஐயோ இது தெரியாமல் போச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்கடான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரியங்கா வேலை நேரத்தே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், இல்லைனா உன்னை இந்த மாதிரி நேராக பார்த்து கட்டி பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனிலாம் டைரெக்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறாங்க, செம்மையாக இருக்கடா அப்படின்ற மாதிரி. பட் அமீரோட ரியாக்ஷன் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே ஷாக்கில் இருக்கார், அட்டர் ஷாக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு ஏ நல்லா தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லுங்கள் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ராஜுலாம் பேசும்போது, ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க நிரூப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த ஃபோட்டோ செஷன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஃபேவரட் பிளேஸில் எடுக்கணும்னு சொல்லும்போது அதை எடுக்கும்போது கூட அவர் அவ்வளோ சூப்பராக இருக்கார். ப்ளஸ் அவரோட ஃபெயிலியர் சக்ஸஸாக மாற்றின இடம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெட்டையும் அந்த ஜெயிலையும் காட்டுறாரு. அதுக்கப்புறம் தனியாக ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்க்கு பின்னாடி போய் நிற்கும் போது நிஜமாகவே ஒரு ஹீரோ எலிமெண்ட் உருவாயிட்டார் தமிழ் சினிமாக்குன்ற மாதிரி இருக்கார்.